நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது சௌந்தர்யன் அவர்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இசையமைப்பாளர் சௌந்தர்யன் அவர்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இசையமைப்பாளர் சௌந்தர்யன் அவ்வளவா பிரபலம் இல்லை, ஆனால் இவர் இசையமைத்த பாட்டெல்லாம் சொன்னால் அடேங்கப்பா இந்த பாட்டுக்கெல்லாம் இவராக இசையமைச்சாரு அப்படின்னு சொல்கிற லெவலுக்கு இருக்குங்க இவருடைய பாட்டு. ஆனால் நிறைய பேருக்கு இந்த பாட்டு இவ்வளோ சூப்பராக இருக்கே, இந்த பாட்டை தேவா இசையமைச்சிருப்பாரு, இல்லைன்னா சிற்பி இசையமைச்சிருப்பாரு, இல்லைன்னா இளையராஜா இசையமைச்சிருப்பாரு அப்படின்னு தாங்க நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. இவங்க மியூசிக் பண்ண பாட்டையெல்லாம் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குங்க, இவங்க அவ்வளோ பிரபலம் இல்லை தான், ஆனால் கம்ப்யூட்டர் தொழில்நுட்பம் இல்லாததுனால இவருடைய திறமை வெளிவரம்பே போயிருச்சுங்க. அதாவது இந்த காலகட்டத்தில் இவங்களுடைய பெயரை டைப் பண்ணவே எந்தெந்த பாடலுக்கு எந்தெந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சிம்பிளாக தெரிஞ்சிக்க முடியும். அந்த காலகட்டத்தில் கேசட் வாங்கி போஸ்டரை பார்த்தா தாங்க தெரிஞ்சிக்க முடியும். அப்படி என்ன பாட்டை பாடியிருக்காங்கன்னு உங்களுக்கு தோணும். நான் இவங்க கம்போஸ் பண்ண பாட்டெல்லாம் சொன்னால் அட ஆமாப்பா நானும் அப்படி தான் நினச்சிருந்தேன் அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. நான் இவ்வளோ பில்டப்பாக சொல்கிறேன்னா அட இந்த பாட்டு தானா அப்படின்னு நினைக்கிற லெவலுக்குலாம் இருக்காதுங்க, ஏன்னா நீங்கள் நிறைய முறை ரசித்து கேட்ட பாடலாக தான் இருக்கும். நான் இப்போ சொல்ல போகிற பாட்டை நீங்களும் ரசித்து கேட்டிருக்கீங்களா அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்க. சின்ன தங்கம் எந்த செல்ல தங்கம் கண்ணை கலங்குது, எதை எண்ணிக்கொண்டு இந்த அள்ளித்தண்டு மனம் விம்மி வருந்தது. இந்த பாடல் கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் வெளியான சேரன் பாண்டியன் படத்திலிருந்து எடுக்கப்பட்டது. இந்த படத்தில் விஜயகுமார், சரத்குமார், ஸ்ரீஜா, ஆனந்த் பாபு இவங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. நீங்க இந்த பாடலை நிறைய முறை மெய்மறந்து கேட்டிருப்பீங்க. சேரன் பாண்டியன் படத்துல எல்லா படமுமே திரும்ப திரும்ப கேட்கணும் போலதாங்க இருக்கும். இப்ப அடுத்ததா இன்னொரு பாடல் பார்க்கலாம். இந்த பாடல் ஈரோடு சவுந்தர் டைரக்ஷனில் உருவான முதல் சீதனம். இந்த படத்துல சிவா, தேவி மீனாட்சி, அம்மணி இவங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. அடுத்ததா இன்னொரு படத்திலிருந்து இன்னொரு சாங் பிளே பண்றேன், கேட்டு பாருங்க. இந்த படம் செந்தமிழன் டைரக்ஷனில் உருவான சிந்து நதி பூ. இந்த படத்துல ரஞ்சித், ராஜகுமாரி, ரவிசங்கர், சஞ்சீவி குமார் இவங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. அடுத்ததா இன்னொரு பாடல் பிளே பண்றேன். இந்த பாடல் கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் வெளியான முத்து குளிக்க வாரேலா. இந்த படத்துல குஷ்பு, விக்னேஷ், சங்கவி இவங்க எல்லாருமே சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. அடுத்ததா இன்னொரு பாடல் பார்க்கலாம். இந்த பாடல் ராமராஜன் இயக்கத்தில் வெளியான கோபுர தீபம். இந்த படத்துல ராமராஜன், சுகன்யா, ஆர் சுந்தர்ராஜன், செந்தில் இவங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. இந்த பாடலை உங்களுக்கு நினைவுபடுத்த தான் போட்டேன். இந்த பாடலை நீங்க முழுமையா பார்க்கணும்னு நினைச்சா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், பிளே பண்ணி பாருங்க. இந்த மாதிரி சூப்பர் டூப்பர் ஹிட் சாங்கெல்லாம் கொடுத்தவங்க என்ன காரணம்னு தெரியல, அதுக்கப்புறமா இவங்க கம்போஸ் பண்ண பாடல் எல்லாமே ஃபெயிலியர் படம் தாங்க. ஆனால் சில பேர் தாங்க ரொம்ப காலத்துக்கு நிலச்சி நிற்கிறாங்க. நான் இப்போ சௌந்தர்யன் கம்போஸ் பண்ண ஹிட் ஆகாத பாடல்களையும் ப்ளே பண்ணுறேன், நல்லா இல்லாத பாடலையும் நீங்கள் கேட்டு பாருங்கள். ஒரே பக்கம் பாசிட்டிவாக யோசிக்கவும் கூடாது இல்லையா, அதனால தாங்க. இந்த மாதிரி பாடல்களுக்கு எல்லாம் இவங்க மியூசிக் கம்போஸ் பண்ணதுனால தான் ஃபெயிலியர் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். இவர் இது வரைக்கும் எத்தனை படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காருன்னு பார்க்கலாம். முதன் முதல்ல 1991 இரண்டு படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. சேரன் பாண்டியன் புத்தம் புது பயணம், அடுத்தது 1992 முதல் சீதனம், அடுத்தது 1994 சிந்து நதி பூ, அடுத்தது 1995 இரண்டு படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. முத்துக்குளிக்க வாரேலா, மாமனிதன், அடுத்தது 1996 இரண்டு படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. அந்த நாள், டேக் இட் ஈஸி, ஊர்வசி, அடுத்தது 1997 இரண்டு படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. கோபுர தீபம், கான்டக்டர் மாப்பிள்ளை, அடுத்தது 1998 இரண்டு படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. பொன்மானை தேடி, சேர சோழ பாண்டியன், அடுத்தது 2001 இரண்டு படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. சீரி வரும் காலை, நெருப்பு, அடுத்தது 2003 இரண்டு படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. அன்பு தொல்லை, கலாட்டா கணபதி, அடுத்ததா 2004 காதலே ஜெயம், அடுத்ததா 2005 இரண்டு படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. முதல் ஆசை, வீரண்ணா, அடுத்ததா 2008 மலரெனும் மெல்லிய, அடுத்ததா 2014 நனையாத நதிகள், அடுத்ததா 2016 நனையாத மலையே, அடுத்ததா 2018 புதிய புருஷ்லி. இவர் இதுவரைக்கும் 23 படங்களுக்கு மியூசிக் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவங்க எத்தனை படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு, எந்தெந்த பாடலுக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காருன்னு நம்ம பார்த்தோம்.
இவர் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காரணம் இவருக்கு ஒரு நல்ல பாடலாசிரியர் அமையாம இருந்திருக்கலாம். லோ பட்ஜெட் படங்களுக்கு எல்லாம் இவர் மியூசிக் பண்ணதா கூட காரணமா இருக்கலாம். எடுத்துக்காட்டா சில ஹீரோக்கள் நல்லாவே ஹிட் ஆயிருப்பாங்க, தரம் இல்லாத டைரக்டர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுனால அவங்களுடைய ரேஞ்சும் குறையுதுல்ல. அந்த மாதிரி தாங்க சௌந்தர்யன் யாரு வந்தாலும் மியூசிக் பண்ணி கொடுத்துருப்பாரு. சிறந்த டைரக்டர்னா சிறந்த சூழ்நிலையே சொல்லுவாங்க, சிறந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பாடலை ரெடி பண்ண முடியும். இல்லைன்னா வேற ஏதாவது காரணங்கள் இருக்கலாம், ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்கலாம், ஏதோ ஒரு சில காரணங்களால மனிதர்களுடைய திறமையே வீணா போயிடுது இல்லையா. மியூசிக் டைரக்டர் சௌந்தர்யன் ரசிச்சு கேட்கக்கூடிய பல பாடல்களை கொடுத்துருக்காங்க. அவருக்காக ஒரு வீடியோ போடணும்னு தோணுச்சு. மியூசிக் டைரக்டர் சௌந்தர்யன் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. அவரை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பார்க்கணும்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.